நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்யும் மசோதாவும் நிறைவேறியது. அதனைத் தொடர்ந்து தற்போது மாநிலங்களவையில் தொடர் அமளியில் ஈடுபட்ட 12 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம். பால்முருகன், இந்த 12 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட காரணம் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. அதாவது நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளிலும் தொடர்ந்து மசோதாக்கள் எந்த விவாதமும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. கடந்த கூட்டத்தொடரின் போதும் சரி, தற்போதைய கூட்டத்தொடரும் சரி, விவாதங்கள் எதுவும் இல்லாமல் இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். கடந்த குளிர்கால கூட்டத்தொடரிலும் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்று அதாவது மசோதாக்கள் எந்த விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டன. பல மசோதாக்கள் கடந்த முறை அப்படி நிறைவேற்றப்பட்டது, அதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஆகஸ்ட் மாதம் கடைசி நாள் நடைபெற்ற கூட்டத்தொடரின் போது சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு, அதாவது வாக்கெடுப்பு எதுவும் இல்லாமல் விவாதம் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன எதிர்க்கட்சிகள். அப்போது அமளிகள் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கூட்டத்தொடரில் கடந்த முறை நடந்த பிரச்சனைக்காக தற்போது 12 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதாவது இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள், காங்கிரஸ், சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த இந்த எம்பிக்கள் தான் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிபிஎம் கட்சியைச் சேர்ந்த இளமரம் கரீம், அதே போன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பவுலோ தேவி நேத்தம், சாயா வர்மா, ரிபூன் போரா, பினாய் விஸ்வம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் மற்றும் காங்கிரஸை சேர்ந்த ராஜாமணி பாட்டேல், அதே போன்று நசீர் ஹுசைன், அகிலேஷ் பிரசாத் சிங் ஆகிய காங்கிரஸ் எம்பிக்கள், மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த டோலாசன், சாந்தா சட்டர்ஜி, நசீர் ஹுசைன் உள்ளிட்ட எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சிவசேனா உறுப்பினர் அனில் தேசாயும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி 12 உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த குளிர்கால கூட்டத்தொடரின் போது விவாதமின்றி சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த 12 எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக நாடாளுமன்ற மாநிலங்களவையில் முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகப்பிரியா, அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.